வேதாத்ரி மகரிஷியின் நாள் ஒரு நற்சிந்தனை. நவம்பர் 12. தாத்தாவும் பேரனும் வாழ்க வளமுடன். தத்துவங்களை புரிந்து கொண்டால் நம் வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அர்த்தம் புரிந்துவிடும். இறைநிலையை தாத்தா என்றால் அதிலிருந்து முதலில் தோன்றிய விண் மகன். முதல் விண்ணிலிருந்து இரண்டாவதாக தோன்றிய நிழல் விண்ணோ இறைவெளிக்கு பேரன். பேரன் எங்கே போனாலும் தாத்தாவுடன் சேர்ந்து கொண்டான். நிழல் விண் இறைவெளியோடு கலந்துவிட்டதுதான் காந்தம். அப்படியானால் தாத்தாவும் பேரனும், அதாவது இறைவெளியும் நிழல் விண்ணும் ஆடும் கூத்துத்தான் பிரபஞ்சம். இறைவெளியில் நிழல் விண் கரைந்த நிலை காந்தம். காந்தம்தான் அழுத்தமாக, ஒலியாக, ஒளியாக, சுவையாக, மனமாக, மனமாக பிரபஞ்சம் முழுவதிலும் எல்லா பொருளிலும் இருக்கிறது. இறைவெளி என்ற தாத்தாவும் நிழல் விண் என்ற பேரனும் ஆடுகிற கூத்துத்தானே இவை அனைத்தும். இறைவெளி புலன்களுக்கு எட்டாது இருந்ததனால் அதை விவரித்து சொல்ல முடியவில்லை. ஆனால் எப்படி தத்துவ ஞானிகள் கண்டுபிடித்தார்கள்? மனம் சுழல் விரைவு அதிகமாக இருக்கிற போது அது அலை. அலைக்கு அடித்தளமாக இருப்பது இறைநிலை. இறைநிலையிலிருந்து அலை விலகி நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மன அலைச்சுழல் விரைவு குறைய குறைய இறையுணர்வும் இறையாற்றலும் அந்த மனத்திற்கு வலுவை தருகின்றன. அப்படியே அந்த இறைநிலையோடு நெருங்கி இருக்கிற போது மனம் இறைநிலையை தெரிந்து கொள்கிறது. இறைநிலையிலிருந்துதானே எல்லாமே வந்தன. எல்லா இயக்கங்களும் பதிவுகளும் வான்காந்தத்தில் தான் இருக்கின்றன. அதோடு மனம் இணைகிற போது அங்கிருக்கக்கூடிய உண்மைகள் எல்லாம் தெரிகின்றன. நேற்று நடந்த செயலை நினைத்தால் நினைவிற்கு வருகிறது போல தனக்குள்ளாகவே பிரபஞ்ச ரகசியங்கள் தெரியும். வாழ்க வளமுடன்.